Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பராவே இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிலானோட ஹேர் வந்து நான் வீட்லயே கட் பண்ண போறேன். டிலானுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படினு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா நேத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷார்ட் ஹேர் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஸ்கூல் போறதுனால வந்து பிள்ளைங்களுக்கு எப்பவுமே ஷார்ட் ஹேர் வந்து பெஸ்ட். அதனால வந்து டிலானிக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்து வரும்போது தான், இந்தியால இருந்து வரும்போது கட் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிருந்தோம், இப்ப பாருங்க ரொம்ப சீக்கிரமே வளர்ந்துருச்சு. ஏற்கனவே பழைய முடி வந்து எப்போ கட் பண்ண வீடியோ இது, அதுக்கு முன்னாடி இந்த முடி இது, அதையும் நான் அந்த சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வீட்டிலேயே ஸ்டெப் கட் வந்து ட்ரை பண்ண போகிறேங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிலானோட ஃபேஸ் பாருங்க, காசை மிச்சப்படுத்துறதுல என் தலையை என்ன பண்ணி வைக்க போறீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முடியை வந்து நல்லா முன்னாடி கொண்டு வரணும், நல்லா ஃப்ரண்ட்ல திரும்பிக்கலாங்க. ஃப்ரண்ட்ல வந்து நல்லா ஃபுல்லாவே இப்படி கொண்டு வரணும். முடிய கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டை பண்ணிக்கணும். ஜஸ்ட் நான் ட்ரை தான் பண்றேன், எப்படி இருக்குன்னு ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கட் பண்ணி பாக்குறேன், நல்லா இருந்ததுன்னா அப்படியே இன்னும் ஷார்ட் பண்ணிடலாம். ஹேர் கட் பண்ண முன்னாடி எப்பவுமே வந்து தலையில வந்து நமக்கு ஆயில் இருக்கக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணிடணும். தலை நல்லா காஞ்சி இந்த மாதிரி இருக்கணும். ஃபுல்லா சிக்கு இல்லாம ஃபுல்லா சீவியாச்சு. சீவி என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு குடுமி போட்டுக்கணும். குடுமி போட்டுக்கணும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து நீரு கொஞ்சம் இந்த இடத்துல வந்து குடுமி போட்டுக்கணும். நான் ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனா வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியாது. நான் யூடியூப்ல பார்த்தா கட் பண்றேன். ஏற்கனவே ஒரு தடவை வேற நான் இது மாதிரி ட்ரை பண்ணி சொதப்பல் ஆயிருக்குது. பார்ப்போம். நிமிந்து அப்படியே கட் பண்ண போறேன். நல்ல சிசரை எடுத்துக்கோங்க, இது மொக்க சிசர். ஐயோ எவ்வளோ நேரம் ஆகுது கட் பண்ணுறதுக்கு. அப்பா இப்போ இப்போ இவ்வளோ முடி கட் பண்ணிட்டேன்னா பார்க்கலாம், இன்னும் கட் பண்ணுமா என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நீள முடி வந்து நல்லாவே கட் பண்ணியாச்சு. சிசர் பிடி, நல்லா சீவி விட்டுட்டு எல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும், ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் லாங்காகவே இருக்கு. சுத்தமாக கட் பண்ணுவா. இன்னும் என்ன, இந்த முடி லென்த்து குறையவே இல்லை, அப்படியே இருக்கு. என்ன முடிய என்ன பண்ண போறீங்க அப்படின்ற முடி வளர்த்துறோம். இதெல்லாம் வெட்டி விட்டுறோம். இந்த எதுக்கு இருக்குது முடி ஃப்ரண்ட்ல போட்டோம்னா பாருங்க, இங்க ஸ்டெப்ஸ் வந்து இங்க கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் தெரியுது, இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் நல்லா தெரியுது. ஆனா இங்கெல்லாம் கொஞ்சம் நீளமா இருக்க முடி, இதெல்லாம் கூட கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இத யூ ஷேப்ல கட் பண்ணிக்கலாமா? ஏதோ நம்ம முடி இருக்குன்றதுனால நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்றோங்க. நல்லா தான் இருக்குது. எவ்வளோ நீளம் கட் பண்ணுறோமாங்க. ஆனால் முடி தேவையில்லை, ஓயாமல் வளர்ந்துருது, நிறைய வளருது முடி. இவ்வளோ முடியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்கூலுக்கு போகும்போது எந்த அளவு ஷார்ட்டாக வச்சுருக்காங்களோ அந்தளவு நல்லது. ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நான் இஷ்டத்துக்கு வந்து சரி இங்கே பார்லர்லாம் இங்கே சரியாகவும் இருக்காது, அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம இந்தியாவில் வந்து நல்லா சூப்பராக கட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு சில பார்லர் வந்து செட் ஆகும், ஒரு சிலது வந்து செட் ஆகாது. அதனால இப்போ நானே ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இங்கே பாருங்க, நாம் கட் பண்ண இல்லையா, அந்த ஹேர் வந்து ஃபைனலாக இப்படி தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டில் நான் கூட நினச்சேன் ஃபஸ்ட்டு கட் பண்ணோன்னா அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த ஃபேஸில் வந்து இப்படி நல்லா விழுந்து கிடக்குது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஷார்ட்டாகவே இருக்குது. பின்னாடி போட்டுட்டிலானி முடிய எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக்லேயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் நல்லா ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து நல்லா தான் இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.